வணக்கம் அண்ட் வெல்கம் டு த கிச்சன் சூப்பர் ஸ்டார். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ரெசிபி ரேஷன் துவரம் பருப்பில் மசால் வடைங்க. இதுக்கு தேவையான பொருட்கள் ரேஷன் துவரம் பருப்பு, ஒரு டம்ளர் எடுத்துக்கோங்க, பட்டை ஒரு ரெண்டு சின்ன துண்டு, லவங்கம் ஒரு நாலு, சோம்பு ஒரு ஸ்பூன், பூண்டு ஒரு முழு சின்ன பூண்டு எடுத்துட்ருக்கேன், இஞ்சி ஒரு சின்ன துண்டு, பச்சை மிளகாய் நம்ம காரத்துக்கு தேவையான அளவு, வெங்காயம் ஒன்று, உப்பு தேவையான அளவு. இப்போ ஃபஸ்ட்டு ரேஷன் துவரம் பருப்பை வந்து நல்லா ஒரு டம்ளர் எடுத்து நல்லா கழுவிக்குங்க. நாலஞ்சு முறை கழுவி ஒரு ஒன் ஹவர் ஊற வச்சுடுங்க. இப்போது மிக்சியில் ஒரு ரெண்டு பட்டை துண்டு, நாலு லவங்கம், ஒரு ஸ்பூன் சோம்பு, ஒரு சின்ன முழு பூண்டு எடுத்துருக்குங்க, தோலோடு போட்டுக்கோங்க. தோலோட முழு பூண்டை போட்டுட்டு நாலு பச்சை மிளகாய், ஒரு சின்ன துண்டு அளவுக்கு இஞ்சி, அதை சின்ன சின்னதாக கட் பண்ணி மிக்சியில் போட்டுக்கோங்க. ஃபஸ்ட்டு இதெல்லாம் அரைச்சிக்கணுங்க. இந்த மாதிரி அரைச்சா இப்படி இருக்கும். அரைச்சதுக்கப்புறம் ஊற வச்ச துவரம் பருப்பை அதிலே போட்டு மிக்சியில் இந்த மாதிரி ஒரு அரை குறையாக கொஞ்சம் பருப்பு இருக்கிற மாதிரி பார்த்து அரைச்சிக்கோங்க. இப்போ இதில் பொடியாக நறுக்கின வெங்காயம், கொத்தமல்லி, கருவேப்பிலை, தேவையான அளவு உப்பு இதெல்லாம் போட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இது ரொம்ப கிறிஸ்பாக வருங்க, இந்த வடை ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். நீங்கள் கவலையே பட தேவையில்லை, எப்படி தட்டி போட்டாலும் இது கிறிஸ்பாக வரும். உங்களுக்கு நல்லா மெலீஸாக கூட தட்டுங்க. இது வந்து கடலப்பருப்பு வடை மாதிரி புண்டு போகாது. இப்போது கடாயில் எண்ணெய் ஊற்றி நல்லா காஞ்சதுக்கு அப்புறமா நம்ம ஒரு கையில் உருட்டி இன்னொரு கையில் இந்த மாதிரி தட்டிக்கோங்க. தட்டிட்டு அப்படியே எடுத்து கையிலே போடலாங்க, இது ஈஸியாக வரும். இதே மாதிரி உங்கள் பாத்திரத்தில் இந்த கடாயில் எவ்வளோ பிடிக்குதோ அத்தனை வடை போட்டுக்கோங்க. இது பார்க்குறதுக்கு மட்டும் இல்லைங்க, சாப்பிட்றதுக்கு கடலப்பருப்பு வடையை விட ரொம்ப சுவையாக இருக்கும், ரொம்ப கிறிஸ்பாக வரும். இது கொஞ்சம் பருப்பு மைய அரைஞ்சிடுச்சேன்னா கூட கவலைப்படாதீங்க, அப்போ கூட வந்து இது ரொம்ப நல்லா கிறிஸ்பாக இருக்கும், கிறிஸ்பாக தான் வரும் இது. அதனால் நீங்கள் எதுவும் ஒரி பண்ணிக்காதீங்க. ரெண்டு பக்கமும் நல்ல கோல்டன் ப்ரௌன் கலர் வந்ததுக்கு அப்புறமா அதை எடுத்துடுங்க. உங்களுக்கு பார்க்கும்போதே தெரியும் இது நான் எவ்வளோ மெலீஸாக தட்டி போட்டிருக்கேன்னு சொல்லிட்டு. இது கண்டிப்பாக மெலீஸாக தட்ட முடியும். இப்போ போடும்போது நல்லா முறுமுறுன்னு சவுண்ட் வருதுங்க, ரொம்ப நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். கண்டிப்பாக செஞ்சு பாருங்கள். வடை ரெடி. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிச்சின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் த கிச்சன் சூப்பர் ஸ்டாருக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.